ரொம்ப அரிதான சில உயிரினங்களை பார்த்தோம், பட்டர்ஃப்ளை கொஞ்சம் தான் பார்த்தோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த காடு உருவான பிற்பாடு புதுச்சேரி பல்கலைக்கழகமும் அதை சார்ந்த இருக்கக்கூடிய கல்லூரிகளும் ஆராய்ச்சி மாணவர்கள் வந்து இங்கே ஆராய்ச்சி பண்ணும்போது எங்களுக்கே என்ன புரியாத ஒரு மாற்றம் இருக்குது. அதில் மிக முக்கிய மாற்றம் நான் சொன்னேன், 48 வரவை பார்த்தேன், இன்றைக்கி 240 வகையான பறவைகளை பார்க்குறேன். அப்புறம் சிறு உயிரினங்கள், அதாவது இந்த டிராபிக்கல் ட்ரைவர்கள்னு சொல்லுவாங்க, அதாவது உலர் வெப்பமண்டல காடு தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த உலர் வெப்பமண்டல காட்டில் என்ன அனிமல்ஸ் இருந்ததோ அதில் ஆல்மோஸ்ட்னால் கிட்டத்தட்ட ஒரு 70-80 விழுக்காடுக்கான உயிரினங்கள் இங்கே வந்திருக்கு. அதில் மிக முக்கியமாக உங்களுக்கு உதாரணம் சொல்லணுனாக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முள்ளம்பன்றி, புணுகு பூனை, மரநாயை, தேவாங்கு, எண்ணற்ற மயில்கள், காட்டு முயல்கள், மான் தடுமாறிக்கிட்டு இருக்குது, காட்டு பன்னி இருக்குது. இத்தனை உயிரினமும் எப்படி வந்தது எங்களுக்கே ஆச்சரியம். இதை நான் பார்க்கும்போது மதிப்புக்குரிய நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கவிதை எழுதும்போது ஒரு அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருந்தார். நான் அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, பறவை வளர்த்தேன் பறந்து விட்டது, மரம் வளர்த்தேன் அத்தனையும் திரும்பி வந்ததுன்னு சொன்னார். அது எந்த விதத்தில் 100% உண்மைன்னா, இப்போ நாங்கள் பண்ண ஆராய்ச்சியில் கிடைச்சிக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியோடைய இம்பார்ட்டன்ட்ல கூட பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து 250 வகையான செடி கொடிகள் தான் நட்டேன். இன்றைக்கி இதே ஆராய்ச்சியில் 700 வகையான செடி கொடிகள் இருக்குது. இது எப்படி சாத்தியம்? இது எந்த விதத்தில் சாத்தியம்னு சொன்னாக்கா, பறவைகள் விலங்கினங்கள் எல்லாமே இங்கே சும்மா வரல, அவங்க வந்து கை காரியம் பண்ணாங்க. இங்கேருந்து பழத்தை எடுத்துக்கிட்டாங்க, இங்கே இருக்கக்கூடிய பூச்சியை சாப்பிட்டாங்க, ஆனால் வரும்போது அங்கேருந்து சில விதைகளை கொண்டாந்து தூணாங்க, இங்கேருந்து சில விதைகளை எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ நான் 250 700 எவ்வளோ இடைப்பட்ட காலம், கிட்டத்தட்ட 400 வகைகள் வந்து அந்த உயிரினங்கள் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த காடு உருவாக்குறதுக்கு இயற்கையும் ஒரு நட்பாகவும், இயற்கை சார்ந்த விலங்கினங்கும் ஒரு நட்பாகவும் எங்கிட்ட இருந்தது. இறைவன் படைப்பில் கடைசியாக மனிதனை படைத்தான், எல்லாத்தையும் படைத்தேன்னா அதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்மளுடைய பேராசைகளும் இந்த காட்டு வளங்களையெல்லாம் அழித்தோம், காட்டு உயிரினங்களை அழித்தோம். இன்றைக்கி நம்ம வந்து வருங்காலத்துக்கு கேள்விக்குறியாக வச்சிட்ருக்கோம். நீங்கள் எந்த வகை மரம் வேணாலும் நடலாம், சந்தனமும் நடலாம், செம்மரமும் நடலாம். அதாவது செம்மரம்னா இப்போ நீங்கள் செம்மரம்னு சொல்கிறீங்களா, செஞ்சந்தனம், எல்லா வகையான மரமும் நடலாம். ஆனால் இந்திய வனச்சட்டம், அஸ்பார் இந்திய வனச்சட்டம், எந்த பகுதியில் மரம் வெட்டினாலும் அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய வருவாய்த்துறையில், அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட, இது என்னுடைய பூமியில் தான் வெட்டுதுங்கிறதுக்கு ஒரு சான்றிதழ் வாங்கணும். அந்த சான்றிதழை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இது எதுக்காக இது செய்கிறதுனா, எங்கே எப்போ வெட்டுறாங்கன்னு தெரியாது. இதனால் மரங்கள் வந்து குறையும், இல்லை வேற ஒரு மரத்தை நம்ம வெட்டிட்டு வந்துடுவோம், காட்டிலேருந்து வெட்டிட்டு வந்துடுவாங்கிறதுக்காக இது ஒரு சட்டம் கொண்டாந்துருக்காங்க. இப்போ புதிய வனச்சட்டம் வந்துட்டுருக்கு. இந்த புது வனச்சட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா, நீங்கள் யார் வேணாலும் மரம் வச்சுக்கலாம், நீங்களே விற்றுக்கலாம், சட்டமே இப்போ வருது. கிராமத்தில் வந்து ஒரு சிலையடையான ஒரு கதைகளே இருக்குது, நண்டோட நெல் நடுறது, நண்டு உள்ளே ஓடுற அளவுக்கு நெல்லுக்கு கேப் கொடுக்கணும். அதேமாரி நரியோட கரும்பு, நரி ஓடுறதுக்கான கரும்புக்கு பேஸ் கொடுக்கணும், தேரோட தென்னைன்னு சொல்லுவாங்க, தேர் ஓடுறதுக்கு தென்னை கொடுக்கணும். ஆனால் அந்த காட்டு உயிர் வளங்களை உருவாக்கணும்னா காட்டுக்கும் அதே ஒரு கான்செப்ட் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் கெனாப்பியே சொல்லுவாங்க, அதாவது ஒரு மரத்துக்கு வளர்ச்சி இருக்கும், ஒரு குறுஞ்செடி, அப்புறம் ஒரு குறு மரம், அப்புறம் மிடில், அப்புறம் காடு, இதுதான் ஒரு ஒரு கெனாப்பி. அப்படியே இப்படி போகும். ஒரு மரம் நட்டுங்க, ஒரு பெரிய மரம் நடுறீங்கன்னா அதை சுற்றி அடுத்த கெனாப்பி அடுத்த கெனாப்பி அப்படி நடுவோம். அது வந்து சில இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து 10 இருக்கலாம், சில இடத்துக்கு 5 இருக்கலாம், ஒன்றுத்துக்கு 15 இருக்கலாம். 15 பார்த்தீங்கன்னா பெரிய மரங்களை வைக்கிறதுக்கு 15 கேப்பும், அதுக்கு பக்கத்தில் 5 வந்து குறுஞ்செடிகளும், அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறுஞ்செடிகளும், இதுதான் வந்து ஒரு காடு வளர்ப்புக்கான ஒரு நேர்த்தி.